என்னடா ஏதோ மியா மியா பூனகத்திர மாதிரி கத்துறானுங்க. அது என்ன அளவு நீயே சொல்லி தொல. ஒண்ணு இல்லப்பா, இவங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 170,000 கோடியா. இவங்க டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறானுங்க. சோ அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு ரோடு போட்டு தர முடியுமானு கேக்குறாங்க. விளக்கற விளக்கெல்லாம் யாரு கிட வேணும்? அதுல நம்மளுக்கு என்ன கமிஷன் வர அத சொல்ல சொல்லு. 30-40% 30-40% தரங்கறாங்கப்பா. ஆனா 40% கொடுக்கறா அப்படின்னா போறதுக்கு ஒரு ரோடு வர்றதுக்கு ஒரு ரோடுன்னு போர்வே ட்ராக்கா போட சொல்லிருவோம். எங்க நாட்டை விட உங்க நாடுகள் எல்லாம் நிறைய இடம் இருக்குது, கடற்கரையும் இருக்குது, ஜனத்தொகையும் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கல இந்த மாதிரி ரிஸ்கான ஃபேக்டரியில உங்க நாட்டுல போடாம ஏன் எங்க நாட்டுல கொண்டு வந்து போடுறீங்க? ஒய் ஒய் We Swedish are well known for environmental awareness. We know that's going to cause deforestation and even kill a lot of people if you organize a project. அதனாலே ப்ராப்ளம். அப்பா, அவங்க நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழலை பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருக்கும். அதனால இந்த ஃபேக்டரி அங்க ஆரம்பிச்சா மரங்கள்லாம் அழிஞ்சிடும், மக்கள்லாம் செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள்லாம் போராட்டம் நடத்துவாங்களாம். வாஸ்தவத்தான், நம்ம நாட்டு ஜனங்க பாவம் அப்புறாணிக்கு தானே இல்லடா. அதனால எப்படியோ தொலைட்டு நம்ம நாட்டு ஜனங்க சாகிறத பத்தி இந்த வெள்ளக்காரங்களுக்கு எந்த அளவு கவலை இல்லையோ அதை விட அதிகமா நம்ம அரசியல்வாதிகள் கிடையாது. நமக்கு எவஜத்தை என்ன, நம்ம கமிஷன் எவ்வளவுங்கிறது தானே முக்கியம். ஏறுங்க வண்டியில. கம் லெட்ஸ் கோ. ஹி சேஸ் இந்தியா இஸ் ஃபார் சேல். ஏனா இந்த வெள்ளக்காரனோட சேர்ந்துட்டு நாகராஜ் சொல்ல மரத்தை வெட்டலாங்கிறான். பெரிய யோகித் மாதிரில பேசுவான். யோக்கியமான அரசியல்வாதிக்கு அவரன்னு ஐயா நல்ல கண்ணுவா. நாகராஜ சொல்ல தானடா. இப்போ இந்த மரத்து பூரா வெட்டிவிட்டா என்ன ஆகும்? மரத்து பூரா வெட்டிட்டா வெறும் மழை தான் இருக்கும். மழை மட்டும்தான் மிஞ்சுமா? அது எப்படி இருக்கும்? பெரிய மழை மிஞ்சதுன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிட்டு வெறும் பாறை தான் இருக்கும். அப்போ நமக்கு பாறை மட்டும்தான் மிஞ்சும். அதான் வெடி வச்சு தகத்து கிரானைட்டுன்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம்ல. கல்குவாரி கல்குவாரி கேள்விப்பட்டதுல நீ? அப்போ தரையாவது மிஞ்சுமா? அதான் பிளாட் போட்டு வித்துறாங்கல்ல, அப்புறம் எப்படி தர மிஞ்சும்? அடா பாவீங்களா. டே, மலை முழுங்கி மகாதேவங்களை புராணத்தில் படிச்சிருப்பேன். இந்த அப்போறாங்க பாரு, இவங்க தான்டா உண்மையான மலை முழுங்கி மகாதேவங்க.